தமிழக மக்களுக்கு இரவு பகல் பாராது ஓழாது உழைத்து வரும் அன்புள்ளம் கொண்ட எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வரை சில கன்னட அமைப்புகளும் சில கன்னட திரையுலகினரும் அவமதிக்கும் வகையில் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களது தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள், அதே போலவே கன்னட மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இன்றைய நிகழ்வு நாளைய சரித்திரம். தமிழ்நாடு இயக்குனர் சங்க தலைவர் விக்ரமன் அவர்களே, தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்களே, தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளன தலைவர் சிவா அவர்களே, தமிழ் திரைப்பட தேவர் சங்கத்தின் செயலாளர் டி சிவா அவர்களே, துணைத்தலைவர் கதிரேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை தமிழ் திரையுலகினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொழிலாளர் யூனியன் ஆகிய அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் திரையுலகின் சார்பாக இன்று வெளியிடும் கூட்டறிக்கை யாதெனில், கடந்த சில நாட்களாக காவிரி நீர் தமிழக விவசாயிகளுக்கு திறந்து விடப்பட்டிருப்பதை எதிர்த்து கர்நாடக மாநிலத்தில் நடக்கின்ற வன்முறைகள் எங்களுக்கு மிகுந்த கவலையை அளிக்கிறது. நாம் எல்லோரும் பாரத நாட்டின் புதல்வர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை மதித்து நடக்கும் சகோதரர்கள் என்ற கருத்துக்கு சேதம் விளைந்துவிட்டதே என்ற வேதனைதான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உங்களில் சாதாரண மனிதர்கள் புரியாமல் எதிர்ப்பது எங்களுக்கு வேதனை தருகிறது. எங்களது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூடங்குளம் நெய்வேலி ஆகிய இடங்களிலிருந்து தமிழ்நாட்டு மின்சாரத்தை கர்நாடக மாநிலத்திற்கு தாராளமாக அளித்து கொண்டிருக்கிறார். எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல செயல்பாடுகளை முறையோடு செய்பவர். அவர் முல்லை பெரியாரணையின் நீர்மட்டத்தை 135 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு பாடுபட்டவர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசாணை புத்தகத்தில் பதிவு செய்ய வழிவகுத்தவர். தமிழக மக்களின் அன்போடு அரவணைத்து பாசத்தோடு வழி நடத்துபவர். அவர் வன்முறையை விரும்பாதவர். அதனால்தான் நாங்களும் வன்முறையை நம்பாமல் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழக மக்களுக்கு இரவு பகல் பாராது ஓழாது உழைத்து வரும் அன்புள்ளம் கொண்ட எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வரை சில கன்னட அமைப்புகளும் சில கன்னட திரையுலகினரும் அவமதிக்கும் வகையில் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முகப்புத்தகத்தில் ஒரு தமிழ் இளைஞன் தெரிவித்த கருத்துக்கு அவரை 10 மேற்பட்ட கண்டன இளைஞர்கள் தாக்குவதை வீடியோ காட்சியில் பதிவு செய்து அதை வெளியிடுவது நம் நல்லுறவுக்கும் நட்புறவுக்கும் உகந்தது அல்ல. எங்களது தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள், அதே போலவே கன்னட மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த சாமானிய மக்களின் வாழ்வாதாரங்கள் ஒரு சிலரின் வெறிச்செயல்களால் பாதிக்கப்படுவதை நாம் அனைவரும் பொறுப்புணர்வோடு ஒன்று சேர்ந்து வன்முறையை தடுக்க வேண்டும். எல்லோரும் பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு நாளைய சரித்திரம். வருங்காலத்தில் நம் சந்ததியினர் அப்படிப்பட்ட சீரமைப்புகளை புரட்டி பார்க்கும் பொழுது தயவு செய்து இம்மாதிரியான கருப்பு பங்களை தவிர்ப்போம். பேச்சுவார்த்தைகள் மூலம் சட்டத்தின் மூலமும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு எதிர்காலத்தில் பொன்னான பக்கங்களை விட்டு செல்வோம் என்று கூறிக்கொள்கின்றோம்.